உணவு முறையில் உண்மை சீர்திருத்தம். 10-20 சாமான் வைத்துக் கொண்டால்தான் சமையல் என்று நம் சீமையில் ஆகி இருப்பதை மாற்ற வேண்டும். இதுதான் சீர்திருத்தம். ஏதோ நிர்பந்தம் மாதிரி ரசம், கறி, கூட்டு, குழம்பு என்று பிரதி வேளையும் சாப்பிட்டாக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இத்தனை வஸ்து இருப்பதால் தான் புளி ஜாஸ்தியாகிவிடுமோ, உப்பு ஜாஸ்தியாகிவிடுமோ, சரியாக கொதி வந்துவிட்டதா என்றெல்லாம் சந்தேகம். வறுக்கிறதை எப்போது நிறுத்த வேண்டும், மாவு எப்போது கரைத்து விடணும், எவ்வளவு கரைத்து விடணும் என்றெல்லாம் யோசனை. இந்த வேண்டாத சிரமங்கள் இல்லாமல் லேசான ரீதியில் லைட்டாக ஆகாரத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். பூரியை தட்டி போட்டு பாலை விட்டுக்கொண்டு சாப்பிடுவதானால் அதை 10 நாட்களுக்கு கூட கெடாமல் வைத்துக்கொண்டு வயிற்றுப்பாட்டை தீர்த்து கொள்ளலாம். வயிறு நன்றாக ரொம்பும், வியாதி வராது, சரீரத்துக்கே சௌகரியம். நாள் கணக்கில் பிரயாணம் பண்ணும்போது கூட கண்ட இடத்தில் கண்டதை தின்னாமல் இந்த மாதிரி பற்றுப்படாத பூரி சத்துமா இதுகளை கொண்டே காலம் தள்ளிவிடலாம். அரிசியை கலைந்து உலர்த்தி சிவக்க வறுத்தெடுத்து அரைத்து வைத்துக் கொள்வதே சத்துமா. சத்து என்பதே அதன் சரியான பெயர். ஆனால் உடம்புக்கு நல்ல சத்து தருவதாலும் சத்துவ குணம் ஊட்டுவதாலும் அந்த பெயரை சத்துமா என்று ஆக்கியிருப்பதிலும் அர்த்தம் இருக்கிறது. அதிலே மோரை விட்டோ பாலோ விட்டோ சாப்பிடலாம். கொஞ்சம் சாப்பிட்டால் கூட புஷ் என்று ஊறிக்கொண்டு பசி அடங்கி புஷ்டியாய் இருக்கும். குக்கர் கிக்கர் கூட வேண்டாம். சுலபமாக சீக்கிரமாக அதில் 4-5 தினசை பண்ணி கொள்ள முடியலாம். ஆனால் நாக்கை கட்டுவதற்கு, சத்வ ஆகாரத்தை தவிர மற்றவற்றுக்கு போகாமல் இருப்பதற்கு அது பிரயோஜனமில்லை. குக்கர் வந்தால் அப்புறம் அஞ்சரி பெட்டி, ரொம்ப புளி, ரொம்ப காரம் எல்லாம் கூடவே வரும். இது சித்தத்துக்கு செய்கிற கெடுதலோடு உடம்புக்கும் கெடுதல் வந்து பரிகாரமாக மருந்து, அந்த மருந்திலே அனாச்சாரம், இந்த அனாச்சாரத்துக்கு பரிகாரம் என்று போய்கொண்டே இருக்கும். செலவையும் சொல்ல வேண்டும். நிறைய வியஞ்சனம் என்றால் நிறைய செலவாவதோடு அப்புறம் டாக்டருக்காகவும் மருந்துக்காகவும் ஆகிற செலவு வேறே. அதனால் ஒரு சாமான் 2 சாமானை வைத்துக்கொண்டு சாத்விகமாக பெரியவர்கள் சொல்கிற மாதிரி மதுரமாக ஸ்னிக்தமாக லேசான ஆகாரத்தை தானே தயார் பண்ணி சாப்பிட வேண்டும் என்பதை ஜன்ம விரதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்னிக்தம் பசை உள்ளது என்பதற்காக நெய் சொட்ட வேண்டும் என்று அர்த்தமில்லை. வரட்டு வரட்டு என்று இல்லாமல் பாலிலோ மோரிலோ ஊறினதாக அல்லது நெய்ப்பசை உள்ளதாக இருக்க வேண்டும் என்றே அர்த்தம். மதுரம் என்றாலும் ஒரே தித்திப்பு என்று அர்த்தமில்லை. அரிசி, கோதுமை முதலான எந்த பதார்த்தமானாலும் அதற்கென்றே ஒரு தித்திப்பு உண்டு. இப்போதைய புளி கார சமையலில் பதார்த்தத்தை ஓவராக வேக வைத்து அதன் இயற்கையான சத்து க்ஷீணிக்கும்படி பண்ணுவதில் தித்திப்பு போய்விடுகிறது. பண்டத்தை விட்டு இயற்கையான தித்திப்பு போகாதபடியான ஆகாரமாக சாப்பிட வேண்டும் என்று அர்த்தம்.